ஓம் சாந்தி. 18 ஏப்ரல் அவைக்த பாப் தாதாவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. சண்டேனுடைய அவைக்த ரிவைஸ் முரளி. பாபா மூன்று விஷயங்கள் மீது விசேஷ கவனம் கொடுக்கின்றார். மேலும் மூன்று சொரூபத்தில் நிலைத்திருக்கின்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். முதலாவது சதா கூடவே இருக்கக்கூடியவர்கள். இவர்களைதான் யோகி குழந்தைகள் என்று சொல்கின்றோம். மிக அழகான வார்த்தை. யோகம் என்றால் பகவானின் கூட இருப்பது, அல்லது அவரை தன் கூட வைத்துக் கொள்வது, அல்லது சுயம் அவர் கூட இருப்பது. இரண்டாவது ஞானி ஆத்மாக்கள். யார் பாபாவின் கூடவே அவருடைய சேவைகளில் பிஸியாக இருக்கின்றார்கள். மூன்றாவது கர்மாதீத் நிலையில் இருந்து கூடவே வரக்கூடிய குழந்தைகள். மூன்றுமே மிகவும் உயர்ந்த ஸ்தித்தி நிலைகளாகும். கர்மாதீத் ஸ்தித்தி என்பது சமமான ஸ்தித்தி, பாப் சமான் ஸ்தித்தி, மிகவும் ஆழமான ஸ்தித்தியாகும். ஆகையால் பாபா இந்த மூன்று சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். மேலும் சொல்கின்றார், வரதாதா பாபா இந்த நேரம் வந்திருக்கின்றார். ஆகையால் நேரத்திற்கும் சமயத்திற்கும் வரதானம் கிடைத்துள்ளது. இந்த வரதானத்தின் லாபத்தை அடையுங்கள். முதலாவது வரதானம், நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பாபா 1000 மடங்கு உதவி செய்வாங்க. பாருங்கள், மிகப்பெரிய வரதானம். பக்தியில் சொல்லுவாங்க 10 அடி பகவான் முன்னேறுவார், பல கோடி மடங்கு எண்ணற்ற முறை உதவி செய்வார். நாம் கொஞ்சம் தைரியம் வைத்தோம் என்றால் எப்படி தன்னுடைய தைரியம், காலையில் நாம் எழுந்திருக்கிறோம் வைக்கிறோம், அவர் எழுப்பி விடுவாங்க. நீங்கள் தைரியமாக நினைக்கிறீங்கன்னா பிரச்சனையை கடக்கணும் என்று அவர் வந்து உதவியாளராக ஆகிவிடுவார். இந்த நேரம் பாபா குடை நிழலாகவும் இருக்கின்றார். இரண்டாவது வரதானம், மாயா வருகிறது என்றால் பாபா குடை நிழலாகி பாதுகாப்பு செய்கின்றார். மூன்றாவது வரதானம், பாபா சொல்லி இருக்காங்க மனதின் அனைத்து சுமைகளும் எனக்கு கொடுத்து லேசாகி விடுங்கள் என்று. உண்மையிலே நாம் கொடுத்தோமானால் லேசாகி கொண்டே போவோம். ஆனால் இதில் வேண்டியது பாபா மீது மிக அதிகமான நம்பிக்கை. நான்காவது வரதானம், சதா அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். பாபா தனது குழந்தைகளை மண்ணில வைக்க விடுவதில்லை. ஒரு நேர குஷி என்ற ஊஞ்சல், ஒரு நேர சாந்தி என்ற ஊஞ்சல், அன்பு என்ற ஊஞ்சல், ஒரு நேர ஆனந்தத்தினுடைய ஊஞ்சல், ஞான ஊஞ்சல், இந்த ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டே இருங்கள் சதா. பாருங்கள் இந்த வாழ்க்கையானது எவ்வளவு சுகமானதாக ஆகிவிடும் என்று மிக நல்ல விஷயம் சொல்கின்றார். இந்த மூன்று விஷயங்களில் ஒன்று குறைவாக இருந்தாலும், மூன்று விஷயங்கள் பாபா கூட இருக்கக்கூடிய யோகிகள், சேவை செய்யக்கூடிய ஞானி, மேலும் கூடவே வரக்கூடிய சம்பன்னமானவர்கள், மூன்றில் ஒன்று விஷயம் குறைந்தாலும் குறைவாக இருந்தாலும் உண்மையான சுகத்தை அடைய முடியாது சங்கம யுகத்தில். சோ பாபா சொல்கின்றார், சேவையிலும் கூட பாபாவை தன்னுடைய துணைவன ஆக்கிக் கொள்ளுங்கள். கூடவே துணைவன வைத்துக் கொண்டால் உங்களுக்கு தோன்றும் அவர் செய்பவர் செய்விப்பவர் என. அவர் சேவை செய்விக்கின்றார், வேலை அவருடையது, பெயர் என்னுடையதை செய்விக்கிறார் என. அவரே ஆத்மாக்களுக்கு டச் செய்து அனுப்புகின்றார் என. ஆகையால் மிக நல்ல அனுபவம் ஏற்படும். ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுது பாபாவின் துணையை மறந்து நான் நான் சொல்கின்றீர்கள், பாபா இப்ப கேலி நகைப்பு செய்கிறார், நான் நான் சொல்வதனால் மாயா பூனை வருகிறது, என்னை சொல்கிறது பூனை, மியாவ் மியாவ், அர்த்தம் நான் வரவா நான் வரவா, இப்ப நான்கிற வாசல் வந்து திறந்து விடுகிறீங்க, பூனை வந்து விடுகிறது, மாயை வந்து விடுகிறது. பாபாவை துணைவன வைத்துக் கொண்டால் இந்த மாயா என்ற பூனை ஒருபோதும் வராது. ஆகையால் விஷால பரந்த புத்தியாகி இப்போது நாம் சிந்தனை செய்யணும். விஷால புத்தியாகி, சுத்த புத்தியாகி பாபா தனது நேரத்திற்கு என்ன வரதானம் கொடுத்துள்ளாரோ, இந்த வரதானத்தை தெரிந்து கொண்டு நாம் தன்னை எவ்வளவு மகானாக ஆக்குவோம் என்பது சிந்தனை செய்யுங்கள் அனைவரும். ஒவ்வொரு சங்கல்பமும் மகான் ஆக்கக்கூடியது. நேரத்தினுடைய ஒவ்வொரு செகண்டும் நம்மை மகான் ஆக்கக்கூடியதாகும். பாபா இன்று இதனை ரியலை சேவிக்கின்றார். மூன்று விஷயங்களையும் பார்த்தார்கள். ஆனால் நேரத்தினுடைய வரதானம் எது கொடுத்துள்ளாங்களோ அதை பற்றியும் சொல்கின்றார்.
நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாவீர்கள். கொஞ்சம் சக்தி அடைபவர்கள் அல்ல, அனைத்து சக்திகளும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இப்ப எந்த விஷயம் நம்முடையதோ அது நமக்கு மறப்பதே இல்லை. எந்த சக்திகள் உங்களுடையதோ நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். நினைவில் வையுங்கள் இந்த விஷயத்தை, மிக அழகான விஷயம். ஒருவேளை நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் நஷாவில் இருந்தோம் என்றால் அநேக விஷயங்கள் அழிந்தே விடும். ஆகையால் நாம் தன்னை செக் பண்ணுவோம். சுமை அனைத்தையும் பாபாவுக்கு கொடுத்து டபுள் லைட்டாக இருக்கின்றோமா? அவர் துணை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்பவர் மட்டுமேதான், அவரை செய்விக்க கூடியவர். ஆனால் அப்பொழுதுதான், எப்பொழுது நாம் இந்த நினைவில் இருக்கின்றோம், பகவான் என்னுடைய துணைவன் என. இதனுடைய பிராக்டிஸ் நாம் எத்தனை எவ்வளவு செய்கின்றோம் என்பதை செக் பண்ணுங்க மிக நல்ல விதமாக. இது பாபா நேரத்திற்கு வரதானம் கொடுத்துள்ளார்கள். நாம் கொஞ்சம் தைரியம் வைத்தோம் என்றால் ஒவ்வொரு அடியிலும் எவ்வளவு அவருடைய பலம் கிடைக்கின்றது. லௌகீக காரியங்களிலும் பிரச்சனைகள் வந்து விடுகிறது, உங்களிடத்தில் பிரச்சனைகள் வருகின்றது. அப்ப தைரியத்தின் கூட நீங்கள் அடி எடுத்து வைத்தீர்களானால் நிராசை அடைவதில்லை, விட்டு விடுவதில்லை, உதாசீனமாகுவதில்லை. பாபாவின் நம்பிக்கையை நீங்க அழித்து விடுவதில்லை என்றால் பாபாவுடைய எண்ணற்ற மடங்கு உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும், சக்திகளும் கிடைக்கும். மனதில் சந்தேகம் வந்தது என்றால் தெரியல, நடக்குமோ நடக்காதோ, அபசிரமமாகிவிடும். இந்த நேரம் விடைபெறும் நேரம், தாதிகள் வந்தாங்க, யாருக்கும் உடல்நிலை சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. பாபாவிடம் கேட்டார்கள், பாபா இவங்க எப்ப ஃப்ரீ ஆகுவார்கள்? பாபா சொல்றாங்க, இவர் உங்களை இன்னும் சக்திசாலியான அனுபவசாலி ஆகிற விஷயம், பாபாவுடைய ஆசீர்வாதங்களுடைய கை மருந்து அனைத்தும் உங்கள் கூடவே உள்ளது. இல்லது மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு எதுவும் நடக்கிறது, இவங்களுக்கு என்ன அனுபவம்? ஆனால் இந்த உங்களுடைய அனுபவம் மக்களுக்கு வரதானம் ஆகும். நீ உங்களுக்கு பாபா வரதானம் கொடுத்துள்ளார், உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கு வரதானம் கொடுத்துள்ளார். கண்ணுக்கும் கூட, வாய்க்கும் கூட, கைகளுக்கும் கூட வரதானம் கொடுத்திருக்கின்றார். கண்களினால் நீங்கள் என்ன பார்க்கின்றீர்களோ, வாயினால் வரதானி வார்த்தைகளை பேசுங்கள், நீங்களும் மற்றவர்களுக்கு குடை நிழலாகுவீர்கள். எப்படி பாபா உங்களுடைய குடை நிழலோ, நீங்கள் மகான் ஆத்மாக்கள் மற்றவர்களுக்கு குடை நிழல் ஆவீர்கள். பாபா மிகுந்த நல்ல நஷா என்று நம் அனைவருக்கும் ஏற்றுகிறார். நாம் இந்த அனைத்து பயிற்சியும் செய்யணும். வரதானம் வாழ்க்கையில் குஷியாக இருப்பதன் கூடவே சக்திசாலியாக இருக்கக்கூடிய, தடைகளை கடக்கக்கூடிய விக்ன ஜீத் பவ. குஷி வாழ்க்கையில் இருக்கின்றது, பகவான் கிடைத்து விட்டார், அவருடைய ஞானம் கிடைச்சாச்சு. ஆனால் குஷியின் கூடவே சக்தி இல்லை என்றால் இப்ப பிரச்சனைகள் நம்முடைய குஷியையும் அழித்துவிடும், பிரச்சனைகள் மீது நாம் வெற்றி அடைய முடியாது. ஆகையால் நாம் யோகத்தின் மூலமாக தன்னை சக்திசாலியா மிகவும் ஆக்கணும். அப்போது நாம் விக்னங்களுடைய வலையை வெட்டி துண்டித்து விக்ன விநாசமாக முடியும். ஸ்லோகன், பிரச்சனைகளில் குழப்பம் அடைவதற்கு பதிலாக அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, தேர்ட் சண்டே, நாம் அனைவரும் மாலை 6:30 முதல் 7:30 வரை யோகம் செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், பரந்தாமத்தில் இருக்கின்றேன். பாபாவுனுடைய சக்தியின் லைட் மைட் என் மீது பட்டு கொண்டிருக்கிறது, என்னிடம் இருந்து முழு உலகிலும் பரவுகின்றது. இந்த லைட் மற்றும் மைட்டினுடைய வைப்ரேஷன்ஸ் முழு உலகிலும் பரவி பரப்புவோம். ஓம் சாந்தி.